ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ எப்படி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் தான் கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் கியூம் நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம வந்து டெஸ்ட் டேட் அன்றைக்கி உங்களுக்கு காலையில் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்களே மேனுவலாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கியை போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் கியை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ எந்தெந்த அன்னைக்கு வந்து டெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 3, ஸோ 7, 10, 17. ஸோ இந்த 4 டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 4 ஃபுல் டெஸ்ட்டுமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஸோ அப்போ தான் உங்களுடைய மிஸ்டேக் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு எழுதும்போது ஸோ உங்களுடைய மைனஸை எல்லாத்தையும் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணி ஒரிஜினல் எக்ஸாமில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து நீங்கள் 1 ஹவர் தான் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் 1 ஹவரில் நீங்கள் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேக்கு 1 ஹவர், அப்புறம் மேக்ஸ்க்கு 1 ஹவர். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஜிகே மேக்ஸில் வந்து நிறையா யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம தமிழை எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் முடிச்சுறது வந்து நல்லது. ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோ நடிக்காமல் கரெக்டாக கொஸ்டினை வந்து 1 தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு இந்த 4 ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள். குரூப் 2க்கு நம்ம வந்து 5 ஃபுல் டெஸ்ட்லேருந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து கிடைச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம குரூப் 4க்கும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.